போன எபிசோடில் ஃபோனில் மாட்டியிருந்த கப்பல் ஃபோன்லேருந்து ஈஸ்டர் வேக்கே மறுபடியும் வந்துருச்சு. அதுலேருந்து தப்பிச்சு போன அலெக்ஸ் மெர்ச்சன் கிட்ட அரினா ஸ்டார்க்காவ் தான் சன் சமனர் அப்படின்னு சொல்லிட்டான். மெர்ச்சன் கேஸ் கிட்ட இதான் உங்கள் 1 மில்லியன் ஜாப், யார் அரினா ஸ்டார்க்காவை ஃபோல்டை கிராஸ் பண்ணி என்கிட்ட கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் அந்த பசங்க கிட்ட உங்களை டெஸ்ட் பண்ண ஆள் வந்துட்டுருக்காங்க, நீங்கள் கிரிஷாவா நான் கிரிஷாவான்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதில் ஒரு சின்ன பொண்ணு அவங்க செக் பண்ணுறது வலிக்குமா அப்படின்னு கேட்குறா. கொஞ்சமாக தான் வலிக்கும், பட் நீங்கள் கிரிஷாவாக இருந்தால் உங்களை லிட்டில் பேலஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க, அங்கே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை அலினாவும் மேலும் பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேல் அவங்கிட்ட இந்த டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்குறா. அடிப்பட்டவங்களுக்குலாம் இந்த டெஸ்ட் ஒர்க் ஆகாது, அதனால் உனக்கு இந்த டெஸ்ட்டை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். மேலும் அலினாவும் அங்கேருந்து ஓடி போய் ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் எடுக்க விருப்பம் இல்லை. அப்படி டெஸ்ட் எடுத்து யாராவது ஒருத்தர் கிரிஷான்னு தெரிஞ்சாலும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுருவாங்கன்றதால வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ கப்பலில் மேலும் அலினாவும் அடிபட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ மேலே எமர்ஜென்சிக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அலினாவை ஒரு ஹீலர் வந்து ஹீல் பண்ணுறாங்க. இப்போ அலினா பொழைச்சிக்கிறா. இப்போ நம்ம கேஸ் காட்டுறாங்க. கேஸும் இன்னஜோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னஜ் நம்மளால் ஃபோல்டு கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. கேஸ் ஏன் நம்மளால் முடியாது அப்படின்னு கேட்கும்போது இன்னஜ் அவள் கையிலேருந்து ஒரு டேட்டோவை காட்டுறா. அப்போ நீ வரலனா நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கேஸ் சொல்கிறான். இதனால் இன்னஜ் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறா. இப்போ அலினாவை ஜென்ரல் கிரீகனை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. ஜென்ரல் அலினாவை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு மேப் மேக்கர் அப்படின்ட்டு அலினா சொல்கிறா. இல்லை உண்மையாகவே நீ யார் அப்படின்னு கேட்க அலினா எதுவுமே சொல்லாமல் நிற்கிறா. அப்போ கப்பலில் இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு கப்பலில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜோயா அலினா உடம்புலேருந்து ஒரு வெளிச்சம் வந்தது, அந்த வெளிச்சம் தான் எல்லா மனுஷரையும் அழிச்சுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜென்ரல் நீ டெஸ்ட் எடுத்தியா சின்ன வயசில் அப்படின்னு அலினாவை பார்த்து கேட்குறா. பட் அலினா எதுவுமே சொல்லாமல் நிற்கிறா. அப்போ ஜென்ரல் அவர் கையில் இருக்க மோதிரத்தை எடுத்து அலினா கையில் ஒரு கீரல் போடுறாரு. அப்போ அவர் கையிலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் டென்ட்டுக்கு வெளியே வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே அந்த வெளிச்சத்தை பார்க்குறாங்க. இதே சமயத்தில் மேல் அலினாவை பார்க்க வரா. பட் அந்த வெளிச்சத்தை பார்த்தவொடனே அவனும் திரும்பி போயிடுறான். இப்போ கேஸை காட்டுறாங்க. கேஸை யாரோ ஒருத்தர் அடித்து முட்டி போட வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பெக்காரலின்ஸ் தான் அங்கே வந்திருக்காரு. நீ இந்த ஜாபை விட்டுட்டு போயிடு, இந்த ஜாப் எனக்கு தான் அப்படின்ட்டு பெக்காரலின்ஸ் மிரட்டி இந்த ஜாப் இனிமேல் நீ செஞ்சனா உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் இனஜும் ஜெஸ்பரும் பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு சீட் எடுத்துகிட்டு வந்து தராரு. அதை பார்த்தவொடனே இனஜ் கிளம்பி போகிறா. உடனே அந்த இடத்துக்கு கேஸ் வராரு. கேஸும் ஜெஸ்பரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பெக்காரலின்ஸ் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு என்னை தடுக்க, இதுவே இந்த வேலையை நான் செஞ்சனா என்னை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெஸ்பர் இந்த வேலையை இப்போ நம்ம கைவிட போகிறோமா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த வேலையை கண்டிப்பாக நம்ம முடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேஸ் அந்த கிளப்பை சுற்றி பார்க்குறான். அப்போ எல்லாருமே ஒரு விதமாக பணம் எண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒரு பொம்பளை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பணம் எண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளை அவன் கேபினுக்கு வர சொல்கிறான். அவளும் வரா. அங்கே கேஸ் அவன் கையில் ஒரு பணம் கொடுத்து இனிமேல் நீ விளையாடுறது எனக்காக இருக்கணும், நான் சொல்கிறதுக்காக நீ விளையாடணும் அப்படின்னு சொல்கிறா. அவளும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ கேஸ் நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறா. நான் வெஸ்ட்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீ போய் சொல்கிற வெஸ்டில் இருக்க எல்லாருமே ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு போகிற மாதிரி தான் காசு எண்ணுவாங்க, பட் நீ டிஃப்ரெண்ட்டாக என்ற இந்த மாதிரி ஈஸ்டில் இருக்க மைண்டில் வேலை செய்கிறவங்க தான் இப்படி எண்ணுவாங்க. நீ உண்மையை சொல், நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறா. அவளும் நான் ஈஸ்ட்லேருந்து தான் வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறா. என் பொண்ணு கிரிஷா இது தெரிஞ்சால் இங்கே இருக்கிறவங்க என் பொண்ணை கொன்றுவாங்க, ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அழுகுறா. கேஸ் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ எப்படி ஃபோல்டை கிராஸ் பண்ண அதை மட்டும் சொல் அப்படின்னு சொல்கிறா. என்ன கண்டக்டர்ன்றவர் தான் ஒருத்தர் கிராஸ் பண்ணி விட்டார் அப்படின்னு அவர் சொல்ல, கண்டக்டர் யார் அப்படின்னு கேட்குறா. எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஒரு க்ளூ தெரியுமா அப்படின்னு கேட்குறா. நான் ஃபோல்டை கிராஸ் பண்ணதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு பூட்டின்றவர் கூட தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. பூட்டியை கேஸுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் பூட்டியை பார்க்க கேஸ் கிளம்புறான். இப்போ ஈஸ்டில் நம்ம அலினாவை கட்டுறாங்க. அலினாவை லிட்டில் பேலஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தயார் பண்ணுறாங்க. பட் அலினா நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பட் அங்கே இருக்கிறவங்க அலினாவை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது மேலே அலினா பார்க்குறா. அலினா மேலே கூப்பிடுறா. பட் மேலே அவள் பின்னாடி துரத்திட்டு போனாலும் மேலால் அலினாவை காப்பாற்ற முடியல. அங்கே வந்து ஜோயா அவள் பாதுகாப்பாக தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறா. பட் மேலே இதை கண்டுக்காமல் நடந்து போயிடுறான். இந்த நேரத்தில் இனஜ் எலின் அப்படின்ற ஒருத்தரை பார்க்க போயிருப்பா. அவங்க யாருன்னா இந்த சின்ன வயசுலேயே குழந்தைங்களை வாங்கி ட்ரேட் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த இனஜியும் சின்ன வயசில் வாங்கியிருப்பாங்க. அவங்க கையில் ஒரு பச்சை குத்தி விட்டுருப்பாங்க, அதனால தான் அவளால் இந்த ஊரை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அப்போ உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற தட்டில் அவகிட்ட இருக்க ஆயுதத்தை எல்லாத்தையும் கழட்டி வச்சிடறா. அப்புறம் எலின் கிட்ட பேச போகிறா. அப்போ எலின்
நீ இந்த ஊரை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறியாமே, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு அவள் சொல்ல, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, கேஸ்கிட்டையும் அவ்வளோ காசு இல்லைன்ட்டு இன்னச்சு சொல்கிறா. அப்போ எலின் இன்னச்சுக்கு ஒரு ஆஃபர் தரா, நான் சொல்கிற ஆளை நீ கொலை பண்ணனா நீ எனக்கு எந்த காசுமே தருத்த அவளை, நீ இந்த ஊரை விட்டு எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. பட் இனஜுக்கு கொலை பண்ணுறது பிடிக்காது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவகிட்டேருந்து அந்த சீட்டை வாங்கிக்கிறா. இப்போ ஜெஸ்பரை கட்டுறாங்க, அவர் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு எப்படிலாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ பின்னாடி இனஜ் வந்து நிற்கிறா, எனக்கு ஒருத்தனை கொலை பண்ணோம் நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த ஜெஸ்பர் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே கேஷ் வந்ததால் இனஜ் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இப்போ அலினா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க வண்டியில் இருக்கிற ஃபெடர்ன்ற ஒருத்தர் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் சன் சம்மனரை நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை, உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், உங்களை நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறா. நான் ஏற்கனவே இருந்த இடத்துலையே பாதுகாப்பாக தான் இருந்தேன், எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் எனக்கு இருக்கிற கடைசி ஓ, உங்களால் மட்டும்தான் இந்த ஃபோல்டை அழிக்க முடியும், அதனால தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ போகிற வழியில் மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க, இவங்க எல்லோரும் இறங்கி யாருன்னு பார்க்க போகிறாங்க. அங்கே வந்தது ஃபியர்டன்ஸ். ஃபியர்டன்ஸ்க்கும் கிரிஷாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது, ஏன்னா ஃபியர்டன்ஸ் கிரிஷா ஒரு மனுஷ பிறவியே கிடையாது, அவங்க ஒரு டெவில் அப்படின்னு நம்புகிறவங்க. அதனால் எந்த கிரிஷாவாக இருந்தாலும் ஃபியர்டன்ஸ் ஈவ இறக்குமே இல்லாமல் கொன்றுவாங்க. அலினாக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோ அலினாவை அவங்களால காப்பாற்ற முடியல, அலினாவை ஒருத்தர் இழுத்துட்டு போயிட்டு அவளை கொலை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்போ அங்கே வந்த ஜெனரல் அவனை கொலை பண்ணிவிட்டு அலினாவை குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ கேஷ் அண்ட் ஜெஸ்பரும் ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ கேஷ் ஜெஸ்பர் கிட்ட, இனஜ் எலினுக்கு தர வேண்டிய காசு ரொம்ப அதிகமாக இருக்குது, எலின் ரொம்ப அதிகமாக காசு கேட்குறா, இதை நம்மளால் தர முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அதுக்கு அடுத்த சீனில் அலினாவை காட்டுறாங்க, அலினா முகம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, அதனால் ஜென்ரல் ஒரு துணியை கொடுத்து அலினா முகத்தை தொடச்சிக்க சொல்கிறா. அலினாவும் தொடச்சிக்கிறா. இப்போ யார் என்னை கொலை பண்ண வந்தா அப்படின்னு அலினா ஜென்ரல் கிட்டே கேட்குறா. அவங்க பேர் ஃபியர்டன்ஸ், அவங்க கிரிஷாவை டெவிலாக பார்க்குறாங்க, அதனால தான் எந்த கிரிஷாவாக இருந்தாலும் அவங்க கொலை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அலினா, நான் ஃபஸ்ட்லேருந்து இடத்துலேயே சேஃபாக தான் இருந்தேன், எதுக்கு எல்லோரும் என்னை கொலை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறா. ஏன்னா உன்னால் மட்டும்தான் ஃபோல்டு அழிக்க முடியும், அதனால தான் அவங்க உங்களை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறா. இது உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். பட் அலினா, எனக்கு இந்த கிஃப்ட்டே வேண்டாம், இதை உங்கள் சயின்ஸை யூஸ் பண்ணி வேறு யாருக்காவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறா. எதுக்காக உனக்கு கிடைச்ச கிஃப்ட்டை நீ மாற்ற நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நான் பிறந்த இடத்த விட்டுட்டு வர்றது கிஃப்டா அப்படின்னு கேட்குறா. ஜென்ரல் மறுபடியும் அலினா கிட்டே கேட்குறா, நீ சின்ன வயசில் டெஸ்ட் பண்ணி அது கிரிஷாவா இல்லையா அப்படின்றத. அதுக்கு அலினா, நான் பண்ணலை, நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன், ஏன்னா நான் கிரிஷான்னு தெரிஞ்சால் மேலே என்கிட்டேருந்து பிரிச்சுருவாங்க, அப்புறம் நான் தனியாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜென்ரல், நீ எப்பயுமே தனியால் கிடையாது, உனக்காக எல்லா கிரிஷாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த இடத்துலேருந்து ஜென்ரலும் அலினாவும் கிளம்புறாங்க. இப்போ மேல் சீஃப் கிட்டே போயிட்டு எப்படியாவது அலினாவை காப்பாற்றணும், அவளை லிட்டில் பேலஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறா. பட் சீஃப் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை, அதனால் மேல் அங்கேருந்து சோகமாக நடந்து வந்துடுறான். இப்போ கேஷ் பூட்டியை பார்க்க போகிறான். போகிற வழியில் ஜெஸ்பர் அவனுடைய காவலாளிகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். அந்த நேரத்தில் கேஷ் உள்ளே போயிடுறான். உள்ளே போகும்போது பூட்டி கண்ணை காமிச்சு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறா. எனக்கு உங்ககிட்டருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். கண்டக்டர் அவன் யார் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பூட்டி, நீ அந்த மில்லியன் ருபீஸ் ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணுறியா, உன்னால் பெக்காவை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் தான் இங்கே கிங் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கேஷ் அங்கேருந்து சீட்டு ஒன்று பார்க்குறா, அது எலினோட சீட்டு. எலினோட சீட்டு எதுக்கு இங்கே வந்தது அப்படின்னு கேட்கும்போது, எலினா எனக்கு ஒரு லெட்டர் ரோட் பண்ணியிருந்தா, அதில் அவள் கண்டக்டரை பற்றி கேட்டிருந்தா, ஒரு வேளை அவளும் அதே ஜாப்புக்கு தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால் நான் கண்டக்டரை வான் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கேஷ், ஊட்டி நீ பண்ணது தப்பு, நீ அனுப்பிச்ச மெசேஞ்சரை ஃபாலோ பண்ணி நேரத்துக்கு கண்டக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீ இப்போ கண்டக்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால் தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன ஏர்கன் அப்படின்ற ஒருத்தர் வீட்டில் இருக்கான், இவளை கொலை பண்ணுறதுக்காக தான் அலின் அனுப்பிச்சிருப்பா, அதனால் அவரை கொலை பண்ணுறதுக்காக அவள் கிட்டே போகிறா. பட் அவளால் கொலை பண்ண முடியல, இருந்தாலும் எப்படியோ கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேஷ் வந்துடுறான். இவன் தான் கண்டக்டர், இவன் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறா. இவனை கொலை பண்ணிட்டா நம்மளால் ஃபோல்டை க்ராஸ் பண்ண முடியாது, அதுதான் அலினோட பிளான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜென்ரலும் அலினாவும் பேலஸ்குள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ அலினா ஜென்ரலை பார்த்து, நான் இங்கே கைதியா அப்படின்னு கேட்குறா. இங்கே இருக்கிற எல்லாருமே கைதி தான், நீ இந்த ஃபோல்டை அழிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு ஜென்ரல் சொல்லிட்டு போயிடுறாரு. அலினாக்கா ரூமை கட்டுறாங்க, அது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. பட் அலினா அங்கே அழுதுட்ருக்கா, ஏன்னா அவளுக்காக அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கா. சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்து அவள் தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டு படுக்கிறாள். இப்போ ஈஸ்டில் மேலே காட்டுறாங்க, அவள் அலினாவை காப்பாற்றுக்காக கிளம்புறான். பட் அவள் ஃப்ரெண்ட்ஸ் தடுக்கிறாங்க, நீ இப்படியே போனால் உள்ளே போக முடியாது, வாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உனக்கு பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறா. நீ ஏதாவது மெடல் ஜெயிச்சு காமி, அப்போ தான் கிங் உன்னை இன்வைட் பண்ணுவார், அப்போ நீ லிட்டில் பேலஸ்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மேலும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ கேஷை காட்டுறாங்க, கேஷ் ஹலினை பார்க்க போயிருக்கா. ஹலின் கிட்ட, இன்னச்சு கட்ட வேண்டிய காசுக்கு பதிலாக என் க்ரோ கிளப்பை வச்சுக்கோ, நான் காசு கொடுத்துட்டு இதை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த டீலுக்கு ஹலினும் சம்மதிக்கிறா.
இப்ப மேல அவ டென்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அலினாவை பார்க்க முடியாம சோகத்துல இருக்கான். அதே சமயம் அலினாவும் அவர் ரூம்ல மேல பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் கையை டச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இதே இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது சீரிஸ் நாங்க ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வந்து உங்களுக்கு பாக்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.